வணக்கம். இடம்பெயர்ந்திருப்பதில் அங்கின் முதல்தர செய்தி வழங்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 10:45 பிரதான செய்தி அறிக்கையுடன். சர்வதேசத்தின் பல பாகங்களிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜோடின் சுமிஞ்சர். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் சுழிபுரத்தில் பாலடைந்த கிணற்றிலிருந்து 6 வயது சிறுமியின் சடலம் மீட்பு. கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக மரண விசாரணை அறிக்கையில் உறுதி. சம்பந்தன் உண்மையை பேசுகிறாரா? தமிழக விடுதலை புலிகள் நமது மக்கள் சார்பாக, நமது மக்களுடைய உரிமைகளுக்காக ஒரு மிகவும் தீவிரமான ஆயுத போராட்டத்தை நடத்துகிறார்கள். ஆனால் அந்த வெற்றியில், அந்த முயற்சியில் நீதி இருந்தது, நியாயம் இருந்தது. These were their failings. Lot of people claim credit for destroying the LGTE. I say the LGTE destroyed itself. மஹிந்த ராஜபக்ச தேர்தல் பிரச்சாரத்துக்கு 7 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு செய்துள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவிப்பு. தொடர்ந்து விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் சொலிபுரம் காட்டுப்புலம் பகுதியில் சிறுமி ரஜினா பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தப்பட்டு கழுத்து நெரித்து கொல்லப்பட்டமை பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிணற்றிலிருந்து நேற்றிரவு சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டது. 6 வயதேயான ரஜினாவிற்கு என்ன நேர்ந்தது? விளையாட்டுகள் படிப்புகள் எல்லாத்திலும் கெட்டிக்கார பிள்ளை. நேற்று நேரம் டீச்சர் டீச்சர் சொன்ன பிள்ளை, இன்றைக்கு நேரம் இல்ல. படிப்புல நல்ல கெட்டிக்காரி, காலமா வந்து நான் சிந்தனை சொன்னவா. சம்பவம் இடம்பெற்ற இடம் யாழ்ப்பாணம் சுழிபுரம் காட்டுப்புலம். திகதி 2018 ஜூன் 25. 6 வயதேயான சிறுமி சிவனேஸ்வரன் ரஜினா நேற்றிரவு 7 மணியளவில் கிணறொன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார். ரஜினா பாடசாலையிலிருந்து வீடு திரும்பிய போது வழமை போலவே தாய் தந்தையர் கூலி தொழிலுக்கு சென்றிருந்தனர். 4 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தின் கடைக்குட்டியான ரஜினா தமது சகோதர சகோதரிகள் வரும் வரை தனிமையில் இருந்தாள். தொழிலுக்கு சென்றிருந்த தாயும் தந்தையும் நேற்று மாலை வீடு திரும்பிய போது ரஜினா வீட்டில் இருக்கவில்லை. மகளை காணாது பரிதவித்து போன பெற்றோர் அயலவர்களுடன் இணைந்து தேடிய போது ரஜினாவை சடலமாக கண்டுள்ளனர். காட்டுப்புலம் பானாவட்டையில் சிறுமியின் வீட்டிலிருந்து சுமார் 100 மீட்டர் தூரத்தில் உள்ள கிணறொன்றிலிருந்து சடலம் மீட்கப்பட்டது. 3 மணியளவில் இங்கே வந்து எல்லாரும் ஊர் முழுக்க சனம் சேர்ந்து தேடி கொண்டிருந்த, நாங்கள் காட்டுப்பகுதியை தேடி கொண்டிருந்த போது ஒரு பாலடைஞ்ச வீட்டை நாங்கள் போய் அந்த வீட்டிலே பார்த்தோம். அந்த வீட்டிலே அடையாளங்கள் உண்டையும் காணல. அங்காலே ஒரு 10 மீட்டர் தள்ளி ஒரு கிணத்திலே பிள்ளையினுடைய உடலை கண்டெடுத்தோம். கண்டெடுத்த போது முகம் குப்புற கிடந்தது. பிள்ளையினுடைய கழுத்திலே காயங்கள் காணப்பட்டது. இதனை அடுத்து சிறுமியின் சடலம் நேற்றிரவு வட்டுக்கோட்டை போலீசாரால் கொண்டு செல்லப்பட்டது. ரஜினாவின் உடல் கண்டெடுக்கப்பட்ட கிணறு இது. சாதாரணமாக ரஜினா பயன்படுத்தும் கிணறும் இதுவல்ல. 6 வயது குழந்தை சுமார் 3 அடி உயரம் மதிக்கத்தக்க இந்த கிணற்று கட்டினை தாண்டி தவறி வீழ்வதென்பது சாத்தியமற்ற ஒன்று. எனவே எவ்வாறு ரஜினா இந்த கிணற்றுக்குள் விழுந்தார், எவ்வாறு அவர் சடலமாக மீட்கப்பட்டார் என்பது இன்றும் இப்பொழுதும் புரியாத புதிராகவே உள்ளது. நாங்கள் ஒரு 3:30 போல தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் 10 பார்ப்போம், கிணறுல பார்ப்போம்னு தான் நாங்கள் வந்தது. அந்த குழந்தை கிணத்துக்கு நின்றத்தை நான் தான் கண்டது. உயிரோடு இருக்க செத்த மாதிரி தான் இருந்த மாதிரி தெரிஞ்சது எங்களுக்கு. தொண்டையில் நாம் கயிறு போட்டு திரியின மாதிரி அடையாளங்கள், மற்ற முழங்கால தேய்ச்சி அடையாளங்கள். 2 ஆண் பிள்ளைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் கொண்டிருந்த இந்த குடும்பம் இழந்திருப்பது வெறுமனே ஒரு அங்கத்தவரை மாத்திரமல்ல. 6 வருடங்களாக இந்த வீட்டில் இவர்களோடு உறவாடிய அந்த பிஞ்சு பெருந்துயரை ஏற்படுத்தி பிரிந்து சென்றுள்ளது. இந்த பேரதிர்ச்சியினால் துவண்டு போன குடும்பத்தாரும் பிரதேசவாசிகளும் நேற்றிரவு முதல் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். சடலம் பிரேத பரிசோதனையின் பின்னர் யாழ் போதனா வைத்தியசாலையிலிருந்து இன்று மாலை சிறுமியின் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. கழுத்து நெரிக்கப்பட்டதால் சிறுமி உயிரிழந்துள்ளமை பிரேத பரிசோதனையூடாக கண்டறியப்பட்டுள்ளது. சிறுமியின் சடலம் சுழிபுரம் திருவடிநிலை இந்து மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஆ
இந்த நிலையில் சம்பவ இடத்தில் போலீசாரும் பிரதேசவாசிகளும் தடைய பொருட்களை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதேவேளை காடுகள் சூழ்ந்துள்ள இந்த பகுதியில் சுமார் 6 வருடங்களுக்கு முன்னரும் இதே போன்றதொரு சம்பவம் பதிவாகியுள்ளது. 2011 பிள்ளைய கொலை செய்து போட்டு கணக்கு தூக்கி போட்டு அதே மாதிரி இந்த பிள்ளையும் இப்படி கொலை செய்து கணக்கு தூக்கி போட்டு போய் கோர்த்து வள்ள போய் இப்படி செய்து இப்படி வழக்கு அவையில் போட்டு காட்டுப்புலம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலைக்கு முன்பாக இன்று கவனியீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. பாடசாலை சமூகத்தினரும் இதில் கலந்து கொண்டிருந்ததுடன் பாடசாலை இன்று இயங்கவில்லை என எமது செய்தியாளர் கூறினார். தரமுண்டிலேயே ஒரு முதன்மை நிலை மாணவியாக திகழ்ந்த ஒரு மாணவி. அன்று பாடசாலை விட்டு போகும் பொழுது பாய் சார் என்று சொல்லி போட்டு என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து பாய் சார் சொல்லி போட்டு போன மாணவி. ஒரு காட்டுப்புலத்தினுடைய எதிர்காலத்தினுடைய ஒரு சொத்து என்று நான் ஜோதித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவி. இந்த சமூகம் எங்கே போகின்றது என்று மிக கவலையாக இருக்கின்றது. வித்தியாவுக்கு முன்னும் வித்தியாவுக்கு பின்னுமாக தொடர்ந்த வண்ணம் உள்ளது. இதை தடுத்து நிறுத்துவதற்கு அரசாங்கம் இணைத்தால் நிச்சயமாக முடியும். ஏனைய பிள்ளைகளினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதில் வலயக் கல்வி பணிமனையும் மாகாண கல்வி அமைச்சும் உறுதியாக இருக்கு. தொடர்ச்சியாக பிள்ளைகள் பாடசாலைக்கு அச்சுறுத்தல் இல்லாத நிலையில பாடசாலைக்கு வர வேணும். நீதித்துறை இவர்களுக்கு உடனடியாக மரண தண்டனை விதிக்க வேண்டும். இவர்களுக்கு இந்த தண்டனை விரைவாக வழங்க வேண்டும். போதைப் பொருள் பாவனைகள் மலிந்து காணப்படுகின்றது. வட்டுக்கோட்டை போலீசார் இவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. இதேவேளை காட்டுப்புலத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட பேரணி சுழிபுரம் சந்தியை ஹம்மாந்தோடை துறைமுக திட்டத்திற்கு செலுத்த வேண்டிய 976 மில்லியன் அமெரிக்க டாலர்களில் இறுதித்தவணையை அண்மையில் சீன நிறுவனம் வழங்கிய போதிலும் இலங்கையின் வளங்கள் சீனாவின் வலைக்குள் சிக்கியுள்ளமை தொடர்பில் அனைவரின் கவனமும் திரும்பியுள்ளது. இலங்கையில் மட்டுமல்லாது மாலத்தீவு போன்ற நாடுகளிலும் கடன் பொறிகள் பயன்படுத்தி சீனா தந்திரோபாயமாக நிலை கொள்ளும் முயற்சியில் ஈடுபடுவதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சுமத்துகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் நிர்மாணிக்கப்பட்ட ஹம்மாந்தோடை துறைமுகத்தினை 99 வருட குத்தகைக்கு பெற்றுக் கொள்வதற்கு கடன் பொறியை பயன்படுத்தியமை உலகளாவிய ரீதியில் தமது ஆதிக்கத்தை மேலோங்க செய்யும் சீனாவின் முயற்சிக்கு சிறந்த உதாரணம் என அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை, இந்தியா, சீனா மற்றும் மேற்கத்தைய நாடுகளின் அதிகாரிகளுடன் பல மாதங்களாக நடத்தப்பட்ட நேர்காணல்கள் மற்றும் துறைமுக திட்டத்துக்குரிய உடன்படிக்கைகள் மற்றும் ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த புலனாய்வு கட்டுரை எழுதப்பட்டுள்ளது. சிறிய நாடுகளில் சீனாவும் சீன நிறுவனங்களும் தமது அதிகாரத்தை உறுதிப்படுத்தும் விதம் இந்த புலனாய்வு செய்தி அறிக்கையிடலின் போது தெரியவந்ததாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவிக்கின்றது. கடனுதவிகள் எனும் போர்வையில் ஹம்மாந்தோட்டை துறைமுகங்கள் போன்ற வளங்கள் ராணுவ நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படலாம் என இந்திய அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டிருந்தனர். இந்த திட்டத்துக்கான முதலாவது கடன் தவணையான 37 மில்லியன் டாலரை சீனாவின் எக்ஸிம் வங்கி வழங்கியிருந்தது. எனினும் இந்த கடனை பெற்றுக் கொள்வதற்கு சீன அரசாங்கம் பரிந்துரைத்த சைனா ஹார்பர் நிறுவனத்துக்கு துறைமுக நிர்மாண பணிக்கான ஒப்பந்தம் வழங்கப்பட வேண்டும் என சீன அரசாங்கம் நிபந்தனை விதித்திருந்ததாக அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் சீனாவின் கடனுதவியின் கீழ் முன்னெடுக்கப்படும் திட்டங்களுக்காக இத்தகைய நிபந்தனை விதிக்கப்படுகின்றவை வழமையான செயற்பாடாக மாறியுள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் குறிப்பிடுகின்றது. சீனாவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் நெருங்கிய உறவு இருந்ததாகவும் 2017 ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிய போது முன்னாள் ஜனாதிபதிக்கு நெருக்கமானவர்களுக்கு பெருந்தொகை பணம் கிடைத்ததாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டு வங்கியின் சைனா ஹார்பர் நிறுவனம் நடத்தி சென்ற வங்கிக் கணக்கினூடாக 7.6 மில்லியன் டாலர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவதற்கு அவருக்கு நெருங்கியவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடைபெற 10 நாட்களுக்கு முன்பதாக காசோலைகள் மூலம் 3.7 மில்லியன் டாலர் செலுத்தப்பட்டுள்ளதுடன் பிரசார தகவல் அடங்கிய டி ஷர்ட்களை கொள்வனவு செய்வதற்காக 6,78,000 டாலரும் சாரிகள் மற்றும் வேறு அன்பளிப்பு பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக
$12,97,000 செலுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தேர்தல் பிரசாரத்துக்கு உதவிய பிரபல பௌத்த துறவி ஒருவருக்கு $38,000 வழங்கப்பட்டுள்ளதாகவும் நியூயார்க் டைம்ஸ் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. $1.7 மில்லியன் பெறுவதையான 2 காசோலைகள் அலரி மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைனா ஹார்பர் நிறுவனத்துக்கு சொந்தமான உப வங்கி கணக்கான HPTP ஃபேஸ் 2 என பெயரிடப்பட்ட ஹம்பத்துட்டை துறைமுக திட்ட கணக்கினூடாகவே பணம் செலுத்தப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தின் பரஸ்பர கருத்துக்கள் அடுத்து. தமிழக விடுதலை புலிகள் நமது மக்கள் சார்பாக நமது மக்களுடைய உரிமைகளுக்காக ஒரு மிகவும் தீவிரமான ஆயுத போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த முயற்சியில் வெற்றி பெறவில்லை. ஆனால் வெற்றியில் அந்த முயற்சியில் நீதி இருந்தது, நியாயம் இருந்தது, அதை அவர்கள் மறக்க முடியாது. தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படவில்லை, அவருடைய உரிமைகள் வழங்கப்படவில்லை, அவருடைய உரிமைகள் வழங்கப்படவில்லை என்ற அடிப்படையில் யார் ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. When they started attacking civilians, சிவில் மக்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அவர்கள் தமிழாக இருக்கலாம், சிங்களமாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், அவர்கள் அனைவரும் பொதுமக்களே. சிவில் தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்திய நேரத்தில் LTTE பயங்கரவாத அமைப்பாக மாற்றம் பெற்றது. மனித உரிமைகள் தொடர்பில் ஒருபோதும் அவர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை. ஜனநாயகம் தொடர்பில் ஒருபோதும் அவர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை. தாமே LTTE அழித்ததாக பலர் கூறுகின்றனர். ஆனால் நான் கூறுகின்றேன், LTTE தம்மை தாமே அழித்துக் கொண்டனர். அவர்கள் ஜனநாயகத்தை கருத்தில் கொள்ளவில்லை, மனித உரிமையை கருத்தில் கொள்ளவில்லை. காலம் சென்ற லக்ஷ்மண் கதிர்காமர் எமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், எமது தலைவர்கள், எமது சகவாளிகள் LTTE-ஆல் கொல்லப்பட்டனர். LTTE-இன் கொல்லப்படுவோர் பட்டியலில் நானும் இருந்தேன். இப்போது LTTE இல்லை, LTTE அழிக்கப்பட்டுள்ளது. Some people think that the Tamil issue has gone away. Tamil issue cannot go away like that. Tamil issue will remain. இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனை முன்னாள் போராளிகள் யாழ்ப்பாணத்தில் சந்திப்பதற்கு சென்ற வேளை அவர்களை உதாசீனம் செய்தார். ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்யப்பட்ட சிவராஜ ஜெனீவன் மற்றும் கோமகன் ஆகியோரை 2016 ஏப்ரல் 16 எதிர்க்கட்சி தலைவரை சந்திப்பதற்காக சென்றிருந்த வேளை அவர்களின் பிரச்சனைகளை செவிமடுக்காது உதாசீனம் செய்திருந்தார். எங்களுடைய கருத்தை ஒரு ஆர்வத்தோடு செவிமடித்ததாக தென்படவில்லை. எங்களுக்கு செவிமடிக்காது எங்களுக்கு வேதனையா இருக்கிறது. அவர் எந்த ஒரு இடத்திலும் புலிகளுடைய போராட்டம் நியாயமானது என்று சொன்னதும் கிடையாது. ஆனால் வந்து அந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னது கிடையாது. மறைமுகமாக புலிகள் அழிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் அவர் வலியுறுத்தி வந்திருக்கிறார். ஆகவே விடுதலை புலிகள் இயக்கத்தை அழித்தொழிப்பதற்கு வேண்டிய ராஜதந்திர வாய்ப்புகள் முழுவதையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்தவர் சம்பந்தன். அந்த சம்பந்தன் இன்று தேர்தல் தோல்வியை பயந்து இப்பொழுது நடிக்க வழிக்கிடுகிறார். விடுதலை புலிகள் உடைய போராட்டம் நியாயமானது என்ற ஒரு கருத்தை சொல்வதன் மூலம் ஏதோ அந்த தமிழ் மக்களுடைய ஆதரவை தான் திரட்டிக் கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த கதையை சொல்ல வழிக்கிட்டிருக்கின்றார். இவர் உண்மையிலே இந்த விடுதலை புலிகளுடைய அழைப்பில் துணை இல்லை என்று நின்றிருக்கவில்லை என்று சொல்லி சொன்னால், போர் முடிந்த பிற்பாடு 2010 தேர்தலில் அவர் வெற்றி பெற்ற பின்னர் பாராளுமன்றத்திலே அவர் ஆற்றிய முதல் உரையிலே, முதல் நாளிலே வந்து அவர் ராஜபக்சவுக்கு நன்றி தெரிவிக்கின்றார். சம்பந்தன் பாராளுமன்றத்திலே ராஜபக்சவுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார். அதற்கு பிற்பாடு அவர் பாராளுமன்றத்திலே உரையாற்றி இருக்கின்றார். விடுதலை புலிகள் ஈவிரக்கம் இல்லாத பயங்கரவாதிகள் என்று சொல்லி வந்த சரிந்து கொண்டிருக்கிற கூட்டமைப்பினுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்காக விக்னேஸ்வரையாவை இவர்கள் இவர் ஒரு கபட கவசமாக பயன்படுத்துவதற்காகத்தான் அந்த இடத்திலே வந்திருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதுவும் மாகாண சபை தேர்தல் ஒன்று வரப்போகிற நேரத்திலே தான் அவருக்கு புலிகளுடைய போராட்டம் நியாயமானதாக தெரிகிறது. யாழ்ப்பாணம் கரவட்டி பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார். கடந்த வாரம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஒரு வர்த்தக நடவடிக்கையை பற்றி எனக்கு கூறப்பட்டது. அதை நடத்தியவர்கள் மிக பழைய பாவித்த பொருட்களை வர்த்தக நடவடிக்கைக்காக தென்பகுதியில் இருந்து யாழ்ப்பாண பகுதிக்கு கொண்டு வந்திருந்தார்கள். அவை அனைத்தும் பாவிக்கப்பட்ட மிக பழைய இலத்திரனியல் சாதனங்கள் மற்றும் சமையலறை பொருட்கள், துவிச்சக்கர வண்டி என பல வகையான பொருட்கள் என்று கூறப்பட்டன. இவ்வாறான வர்த்தகங்கள் யாருடைய அனுமதியின் பேரில் நடைபெறுகின்றன, வர்த்தக சங்கம் இது பற்றி அறிந்திருந்ததா போன்ற விடயங்கள் புரியாத புதிராக காணப்படுகின்றன.
பழையனவற்றை மலிவு விலையில் எம் மீது திணிப்பதை தென்னிலங்கை வியாபாரிகள் நிறுத்த வேண்டும். எது எப்படியோ இவ்வாறான வர்த்தக நடவடிக்கைகளை இனிவரும் காலங்களில் இடம்பெறாது தடுத்து நிறுத்த வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளினதும் மற்றும் வர்த்தக சங்கத்தினதும் பொறுப்பாகும். பொது மண்டபங்களும் பிரதேச சபை மண்டபங்களும் தமக்கு வருமானம் வருகின்றது என்பதற்காக தமது மண்டபங்களில் இத்தகைய வர்த்தக நடவடிக்கைகளுக்கு இடமளிக்க கூடாது. மதுரையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டிருந்த ராஜாங்க அமைச்சரிடம் வேலுசாமி ராதாகிருஷ்ணனிடம் ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். மலையக பகுதியில் ஆசிரியர் பற்றாக்குறை நிறைய இருக்கின்றது என்பதை தெரிந்துள்ள விஷயம். இந்த ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான பல்வேறு வேலை திட்டங்கள் இப்பொழுது செய்யப்பட்டு வருகின்றன. மத்திய அமைச்சிலே இப்பொழுது 3800 ஆசிரியர்கள் புதிதாக நியமிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது செய்யப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே பட்டதாரி ஆசிரியர்கள் பதவி விலை, அதாவது தங்களுடைய கால எல்லையை கடந்து அவர்களுடைய பதவியின் ஓய்வு பெறும் காலத்திலும் அவர்கள் விரும்பினால் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இப்பொழுது நாங்கள் உண்டாக்குவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இன்றைய நியூசிலாந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஊழலுக்கு எதிரான அமைப்பின் ஏற்பாட்டாளர் வசந்த சமர்சிங்க இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார். I referred the GDP growth, the central bank published, it was in first quarter of 2000. 2017 2018 ஆண்டுகளில் நாட்டின் அபிவிருத்தி இங்குள்ளது. நிகர தேசிய உற்பத்தி தொடர்பாக இந்த தரவுகளை அமைக்கும் போது திருப்புப்படுத்தப்பட்ட எண்ணிக்கைகளை குறிப்பிட்டுள்ளனர். இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பெற்றுக் கொள்ளப்பட்ட தரவுகள் இங்குள்ளன. இதற்கமையவாகவே எமது நாட்டில் 2017 முதல் காலாண்டில் நாட்டின் தேசிய நிகர உற்பத்தி 2164.747 பில்லியன் ரூபாய் என நாம் கூறினோம். 2018 முதல் காலாண்டுடன் 2017 முதல் காலாண்டை ஒப்பிட்டோம். 2017 2164 பில்லியன் உள்ளன. 2018 முதல் காலாண்டில் 2223.8 பில்லியன் உள்ளன. இந்த இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை கொண்டே நாடு எந்த வேகத்தில் முதல் காலாண்டில் அபிவிருத்தி அடைந்துள்ளது என்பதை நாம் தீர்மானிக்கின்றோம். பிரச்சினை யாதெனில், இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இந்த தரவுகளை மாற்றி, மக்களின் தகவல்களுக்காக இருந்த தரவுகளை மாற்றி இம்முறை அபிவிருத்தி தொடர்பான தரவுகளை பிரசுரித்துள்ளனர். அவர்கள் மத்திய வங்கியின் தரவுகளுக்கு அமைய எமது நாட்டின் அபிவிருத்தி வேகம் 3.2% என கூறுகின்றோம். 2018 2223 பில்லியன் ரூபாவாகும். 2017 முதல் காலாண்டில் 2154 பில்லியன் ரூபாவாகும். ஆனால் நிகர தேசிய உற்பத்தி தொடர்பில் உள்ள தரவுகளை கவனத்தில் கொள்ளும் போது 2018 2223 பில்லியன் ரூபாவாகும். 2017 முதல் காலாண்டில் 2164 பில்லியன் ரூபாவாகும். அவ்வாறெனில் இடைவெளி 59 பில்லியன் ரூபாய், 59,109 மில்லியன் ரூபாய். அவ்வாறெனில் பொருளாதார வளர்ச்சி 2.7% அமைய வேண்டும். 3.2% திரிபுபடுத்தி காண்பிக்கும் தேவை இருந்ததால் 10 பில்லியன், அதாவது 10,000 மில்லியன் ரூபாயை மாற்றி பொருளாதார வளர்ச்சியை தவறாக சித்தரிக்கும் வகையில் தரவுகளை பதிவேற்றியுள்ளனர். 2.7% only. 2.7%. That's the thing. We have to consider because who want to this? Yeah. I think government want to show the number. Other news line. மத்திய வங்கியின் கடந்த கால தரவுகள் மாற்றப்பட்டுள்ளதாக இன்றைய நியூஸ் லைனில் கலந்து கொண்ட வசந்த சமரசிங்க குறிப்பிட்டிருந்தார். அதன் பின்புலம் என்ன? யார் இதனை செய்தது? அரசாங்கம் மாறினாலும் அங்குள்ள நிழல்கள் இன்னும் மாறவில்லை. அதனையே நாம் அன்றும் கூறினோம், இன்றும் கூறுகின்றோம். தரவுகளில் மாற்றம் ஏற்பட்ட விதம் இதற்கு முன்னரும் இடம்பெற்றது. அதனை நாம் நிறுத்த முயன்றோம். அது மீண்டும் இடம்பெற்றுள்ளது. அதற்கு பிரதி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க போன்றோர் பொறுப்பு கூற வேண்டும். இந்த விடயங்களை செய்த போது நாம் அன்றும் இது தொடர்பில் கேள்வி எழுப்பினோம். அதனாலேயே அவர்கள் எமக்கு எதிராக கருத்து வெளியிட்டனர். ஏனென்றால் அதனை வெளிப்படுத்தியுள்ளோம். ஊடகவியலாளர் கேட்நாளை கடத்தி சென்று தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரல் முன்னாள் ராணுவ படைகளின் பிரதம அதிகாரி அமல் கருணாசேகர தொடர்ந்தும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.
இன்றைய வழக்கு விசாரணையின் போது எட்டாவது சந்தேக நபரான அபல் கருணாசேகர சிறைச்சாலை அதிகாரிகளினால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவில்லை. சந்தேக நபர் சார்பில் அதிகாரிகள் மருத்துவ அறிக்கையொன்றை தாக்கல் செய்துள்ளனர். சந்தேக நபருக்கு பிணை வழங்க வேண்டாம் என அரசு தரப்பு சிரேஷ்ட சட்டத்தரணி லக்ஷ்மணி கிரிஹாங்கம மன்றில் கோரிக்கை விடுத்தார். சந்தேக நபர் 3 மாதங்களுக்கும் மேலாக விளக்கு பறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரதிவாதி தரப்பில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணி சந்தேக நபர் 3 மாதங்களுக்கும் மேலாக விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரதிவாதி தரப்பில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணி ஷெஹாத் செல்வா அவரை பிணையில் விடுவிக்குமாறு கோரினார். இருதரப்பினரதும் கோரிக்கைகளை ஆராய்ந்த கல்கிசை மேலதிகளேதவால் லோச்சன அபய் விக்ரம வீரசிங்க சந்தேக நபரை அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கு மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். ஊடகவியலாளர் கேத் நோயாரை கடத்தி சென்று தொம்பை பதுபத்த பகுதியில் வீடொன்றில் தடுத்து வைத்த தாக்கியமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் நடத்திய விசாரணைகளில் தெரியவராத சில விடயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக ராணுவ புலனாய்வு பிரிவிடம் சில தகவல்கள் கோரப்பட்டாலும் தேசிய பாதுகாப்பு கருதி அந்த விடயங்களை பகிரங்கப்படுத்த முடியாது என ராணுவ புலனாய்வு பிரிவு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவித்துள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் பின்னர் நீதிமன்ற தீர்ப்பு கிணங்க ராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் சட்டமாதிபர் சார்பில் அரசு சட்டத்தரணி ஆகியோர் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தின் மேலதிக நீதவானின் உத்தியபூர்வ அறையில் கலந்துரையாடியுள்ளனர். இந்த கலந்துரையாடல் சுமார் 1.5 மணித்தியாலம் நீடித்ததாக எமது செய்தியாளர் கூறினார். மக்கள் தொழிலாளர் காங்கிரஸ் கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தது. சட்டந்தியா சிக்கல் இருந்ததால தான் 3 பேரை மட்டும்தான் தொழிலாணையாளர் சேர்த்திருக்கிறார். 40% அங்கத்தினர்கள் இருக்கணும். ஆனால் 40% அந்த 3 பேருக்கும் இல்லை. இல்லாத பட்சத்தில் தொழிலாளர்களுக்கு தன்மதி அதிகாரம் இருக்கு, யாரார போடுறேன்னு சொல்லி அது வேறு விதமான செல்வாக்கில் இடம்பெற்றிருக்கும். அதில் நாங்கள் இவருடைய தன்மதி அதிகாரம் சரின்னு நாங்கள் சொல்லலை. அதனால தான் நாங்கள் வேண்டுகோள் கொடுக்குறோம், எங்களை மேலே சம்மந்தப்படுத்துமாறு தொழிலாளர்களுடைய அழுத்தம் கொடுத்து சம்மந்தப்படுத்தப்படுமா இருந்தால் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை அதுக்குள்ளே கொண்டு போவோம். அந்த பேச்சுவார்த்தை அப்புறம் பார்வையாளராக சரி எங்களை அனுமதிக்கப்பட்டால் நாங்கள் அந்த அழுத்தத்தை கொடுப்போம். ஆனால் அதனால் கூட்டு ஒப்பந்தம் செய்யப்படுற அடுத்த கூட்டு ஒப்பந்தத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்வுக்கு வந்துடும் இல்லை. இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு முன்னேற்றகரமான இடத்துக்கு போவதற்கான அழுத்தத்தை கொடுப்போம். காட்டி கொடுக்க மாட்டோம், துருவம் அளிக்க மாட்டோம், ஏற்கனவே இருந்த உரிமைகளை இழப்பதற்கு இடம் அளிக்க மாட்டோம். அந்த வாக்குறுதியை நமக்கு வடமாகாண சபையின் 125வது அமர்வு இன்றைய தினம் இடம்பெற்றது. நகராட்சி கிழக்கிலே இருக்கின்றது. 3 கிராம சபையாளர் பிரிவுகளிலே உறுதி காணிகளில் கூட இப்பொழுது அவர்கள் இல்லை என்று இருக்கிறார்கள். இந்த வனஞ்சீவி ராசிகள் திணைக்களம் பிறையிலே தாங்கள் கொண்டு வந்த நல்லாட்சி என்றால் இதுக்கு உங்களோட பொறுப்பு என்ன? தேர்தலில் தான் நாங்கள் அதுக்குரிய பதிலை சொல்ல முடியும். வேற ஏதாவது சிஸ்டம் இருந்தால் முன்மொழியுமே நாங்கள் செய்யறோம். ராணுவ பயிற்சி செய்ய சொல்றீங்களா? நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் குறை சொல்லிக்கொண்டே அரசியலை செய்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் அடிப்படை. நாங்கள் செய்ய வேண்டிய சரியா செய்து போட்டு குறையை சொல்லுவோம். எத்தனை விடயங்கள் நாங்கள் செய்திருக்கலாம், நாங்கள் செய்ய தவறிவிட்டோம் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். எங்களது பிரதேச மக்களுக்கு நியாயமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய அரச காணிகள் கூட ராணுவ தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுவது, ராணுவ ஆக்கிரமிப்பில் இருப்பது என்று பல காணி பிரச்சனைகள் இருக்கின்றன. வேற யாரும் செய்யறமா? யார் சொன்னது மத்திய அரசாங்கம் மாகாண அரசாங்கத்தின் எதிரி என்று? மத்தியும் மாகாணமும் ஒருங்கியன்று செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்கிறது. நாங்கள் என்ன செய்கிறோம்? மத்தியின் உள்ளூர்களை திணிக்க முயலுகிறார்கள் என்று அரசியல் பேசி நாங்கள் பதவி கதைகளை பாதுகாக்க முயற்சிக்கிறோமே தவிர மத்தியுடன் ஒருங்கியன்று செய்ய வேண்டிய கருமங்களை நாங்கள் ஆக்க தவறிவிட்டோம். இப்பொழுது வந்திருக்கிற பிரச்சனை அது தொழில்நுட்ப ரீதியானது. காடுகளை வனஜீவராசிகள் உள்ளடங்குற பகுதிகளை எல்லை நிர்ணயம் செய்வதில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது. அனுமதி புறப்படாமல் அமைக்கப்பட்டிருக்கின்ற 4 வந்தகங்களுக்கு எதிராக முல்லைத்தீவில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. வந்தக உரிமையாளர்கள் என்று கூறிக்கொண்டிருந்த 2 அங்கு அரசாங்க அதிபரனால் அழைப்பு விடுக்காமல் யாரும் அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத நிலையில் அந்த பிரச்சனையை விவாதிப்பதற்காக வந்திருந்தார்கள். ஆனால் அந்த இடத்தில் ஒரு பெண் அதிகாரி, மருத்துவத்துறை சார்ந்த ஒரு பெண் அதிகாரியை மிக மோசமாக வந்திருந்தவர்கள் பேசியதன் காரணமாக அவர் அவ்வாறு பேசுவதற்கு அந்த இணை தலைமைகளும் கூட வழிவகுத்து வாய்ப்பை கொடுத்திருந்த நிலையில் நான் அவர்களுக்கு கூறியிருந்தேன், இணை தலைவர்களுக்கும் கூறியிருந்தேன். அவர் அப்பொழுது நான் பேசிய பொழுது அவர் கூறினார், மகளிர் நீங்கள் இவ்வாறு ஒரு அதிகாரியை பேச முடியாது என்று கூறிய பொழுது அவர் சொன்னார், அமைச்சர் நீர் இரும் மகளிர் அமைச்சர் என்று எனக்கு அவர் சத்தம் போட்டு வேறும் பல பேசினார். ஆனால் மிக வேதனையான விடயம், மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் ஒரு பெண் அதிகாரி,
அவருடைய முறைப்பட்டவருடைய அந்த அந்த பிரச்சனைப்பட்டவருடைய பெயரை நான்கு முறை பேசி பேசி இணைத் தலைவர்களும் சரி அரசாங்க அதிபரும் பேசி பேசி அவருக்கு நான்கு முறை அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். மிக மோசமாக ஒரு அவதூறாக ஒரு அந்த பெண் அதிகாரியையும் வெளியே சிலேடையாக பேசக்கூடிய மாதிரியான கருத்தை கூட அவர் அந்த இடத்தில் வைத்திருந்தார். நான் அந்த அந்த அதிகாரி கூறி குறுகி இருந்தார். நான் இணைத்தலைவர்களை குற்றம் கூறுகிறேன். என்னென்றால் கடந்த பிரதேச புதுக்குடியிருப்பு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இதே இணைத்தலைவர் அந்த இடத்தில் அந்த பெண் அதிகாரியை நீர் எப்படி இந்த பதவிக்கு வந்திருக்கேலும் உமாவிட தகுதியானாக்கள் இருக்கத்தக்கிற எப்படி வந்ததென்று கூட அந்த இடத்தில் பேசியிருந்தார். மீனவர்கள் பிரச்சினை தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் மூதூரில் இடம்பெற்றது. இந்த பிரதேசத்திலே இந்த மாவட்டத்திலே நாங்கள் அவசரமாக திருவண்ணாமலை மாவட்டத்திலே டைனமைட் ஒழிக்கின்ற வேலை திட்டத்தை மிக விரைவிலே நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். அது யாராக இருந்தாலும் அது செய்ய முடியாது. அந்த விடயத்திலே நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இம்முறை இந்த பிரதேசத்துக்கு மட்டும் 15 மில்லியன்களை 1,50,00,000 ரூபாய் ஒதுக்கி அதில் 50% மேல் வட்டாரத்தில் இருக்கின்ற மீனவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அவர்களுக்கு தேவையான வலைகள் அவர்களுக்கு தேவையான வியாபாரிகளுக்கு சைக்கிள் பெட்டி தராசு படி உட்பட அனைத்தும் மற்றும் ஏனைய உபகரணங்கள் வள்ளங்கள் சிறு வள்ளங்கள் இப்படியான விடயங்களுக்கு முன்னுரிமை வழங்குமாறு கூறி அந்த விஷயங்களுக்கு இன்னும் 10 நாட்களுக்குள் நாங்கள் இறுதி முடிவெடுப்போம். அந்த விளையாட்டுத்தரோட நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான அனைத்து செய்தி அறிக்கைகளும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.